தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் தமிழினியன். காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். சமுதாயத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், மாற்றத்திற்கான பயணம் இது குறித்து பாதிப்பதற்கான நிகழ்ச்சி தான் இது. இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருப்பது திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுப்பதற்கான கூட்டம் என்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த போராட்டங்கள், எதிர்க்கட்சிகள் ஒன்று திரள்வது அனைத்தும் ஆளுங்கட்சி இந்த அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை குறித்தான் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். திமுகவின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள், மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்கள் இன்று கூடி மாவட்டந்தோறும் பேருந்து கட்டண உயர்வுக்கான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த அரசின் மீது பல்வேறு அதிருப்திகள், குறிப்பாக நீட் தேர்வு வந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு மாணவர்கள் தயார் நிலையில் இல்லை, நீட் தேர்வுக்கான விலக்கு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நிலவிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று திரள்வது இந்த ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே சுயேட்சை எம்எல்ஏ டிடிவி தினகரன் இந்த ஆட்சி கூடிய விரைவில் கவிழ்க்கப்படும், இந்த ஆட்சி நீடிக்காது என்கின்ற அவருடைய கருத்துக்களை ஒத்து இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகள் என்ன சமிக்கைகளை கொடுக்கின்றன என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் மசூர் பருப்பு விநியோகம் விரைவில் நிறுத்தம். தமிழக அரசு அதிரடி முடிவு. ஹார்வர்ட் பல்கலையில் தமிழ் இருக்கை அமைக்க திமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியுதவி. ஹார்வர்ட் இருக்கை ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமிதத்தை அளிக்கும் என மு க ஸ்டாலின் அறிக்கை. பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து வரும் 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன கூட்டம். மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் தீர்மானம். சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகத்துக்கு எதிரே உள்ள கோயிலை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் கடவுள் இடம் கேட்பதில்லை என நீதிபதிகள் கருத்து. ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் ஊழல். பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக படுகொலை நடக்கிறது. எதிர்க்கட்சிகள் பரபரப்பு புகார். நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதம் நடப்பதை எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி விமர்சனம். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு பாவலன், மூத்த பத்திரிகையாளர் திரு கோசல்ராம், புரட்சி பாரதத்தை சேர்ந்த திரு ஸ்ரீதர், திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றி கொண்டான், அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம். அனைவருக்கும் வணக்கம். திரு சமரசம், உங்கள்கிட்டருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுகவின் ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஓராண்டை நிறைவு பெறப்போகின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி. இந்த நிறைவு செய்வது இது ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குமா, இல்லை இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும் என்கின்ற அச்சத்தோடு இந்த அரசு பயணிக்குதான்? இந்த ஆட்சி அப்போல்லோ ஹாஸ்பிட்டலோடு போயிடும் அவுட் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எல்லாருமே, வெளியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும். அந்த ஆட்சி இதுவரையிலும் தொடர்ந்து வந்த எத்தனை துயரங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவைகளெல்லாம் எதிர்த்து முறியடித்து ஓராண்டு காலத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இருக்கின்ற எஞ்சிய ஆண்டுகளும் நிச்சயமாக எதிரி எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிகரமாக எடப்பாடியார் ஆட்சியை நடத்தி செல்வார். எதிர்ப்புகளை சமாளிப்பாங்க அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசுகளின் நடவடிக்கை மீதான ஒரு அதிருப்தி தொடர்ச்சியாக நீடித்துக்கிட்டே இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நாங்கள் அதிருப்புகள் என்பது மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை எந்த அளவிற்கு எப்படி அதை நிவர்த்தி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எதிர்கட்சிகள் என்று சொன்னால் எப்படியாவது அந்த இடத்துக்கு சீட்டு நாற்காலி சண்டை தானே தவிர மக்கள் சண்டை அல்ல. எப்படி அந்த நாற்காலியை பிடிப்பது என்ற நோக்கத்திற்காக ஏதேதோ அவதூறுகளையும் மற்றவையும் போடுகிறார்கள். நான் உங்களிடத்திலிருந்து மட்டுமல்ல அவர்களிடத்திலிருந்தே கூட தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 7 ஆண்டு காலமாக புதிய வரி விதிக்கவில்லை, கட்டணம் உயர்த்தவில்லை. 7 ஆண்டுக்கு பிறகு அதுவில் அதற்குள்ளாக பல்வேறு வகையிலே கடன் இல்லை பல்வேறு வகையிலே கடன் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகி இருக்கிறது. அதன் காரணத்தை முன்னிட்டு ஒரு கட்டண உயர்வுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலே சில வரிகளை உயர்த்தினோம். அதை சொல்லுகின்ற பொழுது கூட எப்படி இது முழுமையாக எடுத்து விடுங்கள், எடுத்தே ஆக வேண்டும் என்று முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் இனி ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாமா? சொன்னால் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அப்படி செய்ய முடியுமா? அதற்கு வழி இருக்கிறதா? இந்த மின்சாரமானாலும் போக்குவரத்து துறையானாலும் அது கடனிலும் அது மீண்டும் இயங்க முடியாமல் அளவிலும் இருக்கின்ற இடங்களெல்லாம் பல்வேறு வகையிலே அடமானம் வைக்கக்கூடிய வகையிலே விட்டு சென்றவர்கள் அந்த வார்த்தையை கோஷத்தை போடலாம். பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் இது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீட் தேர்வு வருது, மாணவர்களை நாங்கள் தயார் செய்வோம் அதற்கான விலக்கு இன்னும் நம்ம வந்து கோரலை. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தயாராகல, நீங்கள் தொடர்ந்து வைத்த அந்த நீட்டுக்கான பயிற்சி மையங்கள் எல்லாம் முழுமையாக செயல்படலை, அதற்கு நிதி பற்றாக்குறைன்ற ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது, அது எல்லாத்தையும் தொடங்க முடியல. இப்படி தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது வருகின்ற மாணவ செல்வங்களின் வாழ்க்கையில் விளையாடுகின்ற விதமாக இந்த நீட் தேர்வு அமையக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. காவிரி பிரச்சனை கடிதம் எழுதியிருக்கிறீங்க, எல்லாத்துக்குமான பதில் சொல்வதற்கான செயல்பாடுகள் இருக்குதே தவிர மக்களுக்கு தீர்வெட்டுகின்ற செயல்பாடுகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, எந்த பிரச்சனை மனிதனுக்கு கூட பிரச்சனை வந்தால் பதில் தான் சொல்ல முடியுமே தவிர தீர்வு முழுமையாக அப்போது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள், ஏதாவது தீர்ந்து விட்டது என்று சொல்ல முடிகிறதா? மனித தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இல்லை, ஆனால் பதிலை நோக்கி மட்டும் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்கு தீர்வு எட்டுறதுன்றது இல்லைங்க. இதுங்கெல்லாம் வாதமே தவிர மனிதனுக்கு ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று இதை தீர்த்தோம் என்றால் இன்னொன்று, அதை தீர்த்தோம் என்றால் அடிப்படையில் ஆட்சி நடத்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வாக்குறுதியா? மனிதனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், நாங்கள் வந்தால் எந்த பிரச்சனைகளும் தீர்க்க மாட்டோம், இந்த பிரச்சனைகளோட வாழுங்கள் சொல்லி நீங்க வாக்கு கேட்டீங்களா? இல்லை, நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எதிரொலிக்கிறது, எண்ணங்கள் உங்களுடைய மனோநிலை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்கம் என்கின்ற முறையில் எதை எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அதை முழுமையாகவே செய்திருக்கிறோம், மேலும் செய்வோம். சரி, திரு சூர்யா வெற்றி கொண்டார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக தலைமையிலான கூட்டம் இன்னைக்கு கூடிட்டு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பேருந்து கட்டண உயர்வுக்கான போராட்டம்ன்றதை அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக மற்ற நீட் தேர்வு குறித்த கேள்விகள் கேட்டதற்கு திரு மு.க. ஸ்டாலின் வந்து இல்லை, நாங்கள் பேருந்து கட்டண உயர்வை குறித்து மட்டும்தான் நாங்கள் விவாதித்தோம்ன்றதை சொல்லியிருக்காரு. இது என்ன திசையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அவர்களுக்கே ஒரு நோக்கம் இருக்குதா? ஒரு தெளிவான பாதை வகுத்து செல்கிறார்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடாமல் இந்த பேருந்து கட்டண உயர்வை மட்டும் வைத்துக்கொண்டு போராடுவது என்பது இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும், இதன் மூலமாக மக்களை சென்றடையலாம்ன்றதை பார்க்குறீங்களா? இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நலனை நீங்கள் பார்க்குறீங்களா? முதல்ல வந்து தமிழ்நாட்டோட நலனை பார்க்குறீங்களான்னு கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இதை மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ பேசிஸில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம். நீங்கள் இப்போ வந்து இது ஒன்றுக்காக தான் கூட்டுறீங்களா? இல்லை இது இந்த 2-3 இஷ்யூலாம் இருக்கு, ஏன் இது ஒன்றை மட்டுமே விவாதிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இப்போதைக்கு இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக ஓடுது. இப்போ அண்ணன் சொன்னார், ஆளுங்கட்சியை சார்ந்த அண்ணன் சொன்னார், அவர் பேசும்போது சொன்னார், இப்போதைக்கு இஷ்யூவை மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ நாளைக்கு நீட் தேர்வு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது 6 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் முடிவெடுத்திருக்க வேண்டிய விஷயம்ன்றதை சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் ஒன்று பார்க்கணும், ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் ஒவ்வொரு கட்டமாக போராட்டங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. எந்த ஊன்லையாவது செயல் தலைவர் இன்றைக்கி எந்த ஊன்லையாவது அசந்து போய் ஒரு போராட்டத்தை முன்வைக்காமல் இல்லை போய் பார்க்காம எதுலையாவது ஒன்றில் பின்தங்கியிருந்தால் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இது நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும், இப்போ அண்ணா சொன்னார், எதிர்க்கட்சின்னு இருந்தால் அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, ஏதேனும் உன்னை போட்டு உருட்டி பெரட்டி பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாசுக்கா சொன்னார். இப்போ இதே நான் திரும்பி இவர்கிட்டே கேட்குறேன், ஆளுங்கட்சியே இப்போ இந்த மாதிரி தான் உருட்டி பெரட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கே நினைக்க தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது, நீட்டு தேர்வு வருது, மாட்டு பிரச்சனை வருது, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை திசை திருப்புறதுக்கு ஏதேனும் ஒன்று தூக்கி மேலே கொண்டு வந்துடணும். பஸ் ஊழியர்கள் இந்த பிரச்சனையில் சம்பள பாக்கியோ இல்லை பிஎஃப்இயும் பென்ஷன் அமௌண்ட் நிலுவையில் இருக்க தொகையை கேட்டு தான் அவங்க ஒரு போராட்டத்தை தொமுசா சார்பில் அறிவித்தாங்க. அந்த ஃபண்டை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னு உடனே இவங்க அதை மறைக்கிறதுக்கு அது கோர்ட்டு உள்ளே பூந்து சமரசம் பண்ணி கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு போகிற நிலைக்கு அவங்கள அனுப்புனால் கூட இதை மறையிறதுக்குள்ள பல பிரச்சனைகள் வர்றதுக்குள்ள இவங்களை யார் இப்போ பஸ் கட்டணம் உயர்வை ஏற்ற சொன்னது? இப்படி ஏற்றும் போது இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்களோட செயல்பாடு புரியுது இல்லை இல்லை, நாங்கள் இதை அவங்க ஏற்றின உடனே அடுத்த நிமிஷம் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, ரோட்டுக்கு வந்துட்டோம் போராடுறதுக்கு வந்து இல்லை. அந்த போராட அந்த பிரச்சனைக்கு வந்த பிறகு இவங்க ஆர்ப்பாட்டம்னு நாங்கள் அன்னைக்கு அறிவித்த உடனேயே இவங்க டப்புன்னு என்ன பண்ணாங்க, 4 ரூபாயை ஏற்ற வேண்டியது 1 ரூபாயை குறைக்க வேண்டியது, உடனே குறைச்சிட்டோன்னு மக்கள் மத்தியில் இப்படி தேசத்தில் போகிற மாதிரி ஒரு ஒரு காரணத்துக்கு இல்லை. அதுதான் நான் கேட்குறது என்னன்னா, இப்போ வந்து பேருந்து கட்டண உயர்வு உடனே போராட்டிட்டீங்க, உங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. முதலமைச்சர் வந்து சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதுறாரு, பேச்சுவார்த்தைக்காக கடிதம் எழுதுறாரு, எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்கன்றத ஒரு அறிக்கையை நீங்கள் விடுறீங்க. அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒருவேளை நமது பயிர்களை காப்பாற்றணும்னா 2 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கணும். அப்போதான் தண்ணியை திறந்து விட்டால் கடைமடை பகுதி வரைக்கும் வர்றதற்கு அவ்வளோ நாள் ஆகும். திமுக அந்த காலத்தில் ஒன்றும் செய்யலை. அப்போ எல்லாம் பிரச்சனைகள் வருது, நீட் தேர்வுன்னு 2 மாதத்தில் வரப்போகுது, அதற்கு நாம் இப்போவே போராடினா தான், இப்போவே விலக்குக்கான கோரிக்கைகளை வைத்தால் தான், ஒருவேளை வழக்கு தொடரணும்னா வழக்கு தொடுத்தால் தான் நம்மளுக்கு அதில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுவுமே செய்யலை. நாம் அன்னன்னைக்கு பிரச்சனைகள், அன்னன்னைக்கு ஒரு ஹைலைட்டு, அன்னன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தி, இவ்வளவு தான் எதிர்கட்சிகளின் செயல்பாடா இல்லை? சரிங்க, ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சி இருக்க முடியும். எதிர்கட்சி வந்து தேவையில்லாத ஒரு இஷ்யூவை பிரபலப்படுத்திட்டு போனால், இப்போ அண்ணன் சுருக்கமாக சொன்ன மாதிரி இது எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் இந்த நாட்டில் அமைதியாக போகிற அரசாங்கத்தை சீர்குலைக்கிறதுக்காக இவங்க இதை மாதிரி திசை திருப்புறாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்கட்சிக்கு உள்ள ஒரு கெட்ட பேரை உருவாக்க தான் ஆளுங்கட்சி முயற்சி செய்யும். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியும். இல்லை அதையும் தாண்டி நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்குலாம் எதிர்கட்சி செய்ய முடியாது. ஆளுங்கட்சிக்கு உணர்த்த முடியும், உண்டு பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை சார், ஆளுங்கட்சிக்கு உணர்த்த முடியும். ஆளுங்கட்சி அதை உணர்ந்து மக்கள் மத்தியில் போய் அதை விழிப்புணர்வாக்கி திரும்பியே அது பிரதிபலிப்பு வரும்போது, இப்போல்லாம் மக்களே மாணவர்களே நிறுத்திட்டு மாணவர்களே களத்தில் இறங்கி போராடுறாங்க. மத்திய அரசு மாநில அரசை எதிர்த்து மாணவர்களே போராடுறாங்க. நாங்கள் ஆரம்பித்த பிறகு அதை ஆரம்பித்து கொடுத்த பிறகு அவங்களே களத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி மாணவர்கள் ஆரம்பித்த பிறகு திமுக போராட்டத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் மாணவர்கள் வந்து மாணவர் திமுகவில் வந்து துவங்கப்பட்டது தான் சார். நாங்கள் வந்து 50 வருஷத்துக்கு அவர்கள் வெளியே வரணும், அவர்கள் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது, அதனால் அவங்கள போராட்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எல்லையில்லாத ஒரு பாதிப்பு வரும்போது அவங்க இறங்கி வந்து போராடும்போது நீங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஆறுதல் தான் சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் அந்த பிரச்சனைக்கு சரி நீதிமன்றம் போயிடுச்சு, இந்த பிரச்சனையை இனிமேல் நீதிமன்றம் மூலியமாக தீர்த்துக்குவோம், இப்போ நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் எதிர்கட்சி சும்மா இல்லை, போராட்டத்தில் இறங்குறோம், திரும்பி அதுக்கு ஒரு பிரதிபலனை பார்க்கலான்னு முயற்சிக்கிறோம். ஆளுங்கட்சி எதுக்குமே செவிசாய்க்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லா எதிர்கட்சிக்காரங்க கத்துறது தான் வேலை, நாங்கள் பேசிக்கிறோம் போங்க. இப்போ சொன்னார் அண்ணன் அடமானம் வைப்பதுன்னு, நாங்க சொல்றோம் ஆளுங்கட்சியே அடமானத்துல தான் ஓடுதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க தொடர்ச்சியாக போராடி கொண்டே தான் இருக்கீங்க. அடமானத்துல இல்ல சார், இங்க ஆளுங்கட்சியே மத்திய அரசு கிட்ட அடமானத்துக்கு பேர்ல தான் வண்டி ஓடுது. நாங்கள் பல முறை பல இடத்துல கோடிட்டே காட்டியிருக்கோம். சரி, இதை நீங்கள் வந்து தெளிவாக வெளிக்காட்டுறதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிறேன். திரு கோசல்ராம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி மீதான தொடர்ச்சியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் அடிப்பணிந்து செயல்படுகிறார், இப்படி தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்குது. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, புதிய தலைமையெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. எதிர்கட்சிகளின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டு தலைமையோடு கூட்டாக செயல்படுறாங்க, சரியான திசையில் தான் அவர்கள் பயணிக்கிறாங்களா? இல்லை, எதிர்கட்சிகள் வந்து ஒரு அரசு வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யும்போது அதற்கு எதிர்த்து போராட வேண்டியது அவங்களுடைய கடமை இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து திமுக செய்கிறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா அந்த பஸ் கட்டண உயர்வுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து போராடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறதுக்குள்ள அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 27ஆம் தேதி போராடினாங்க, அந்த பஸ் கட்டண உயர்த்தது 20ஆம் தேதியே 21ஆம் தேதி பஸ் கட்டண உயர்வு நடத்துனாங்கன்னா, இவங்க 27ஆம் தேதி எல்லா கட்சிகளும் போராட்டம் முடித்த பிறகு நடத்துகிறாங்க. ஸோ அது அங்கே தான் வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, ஏன் அவங்க வந்து இவ்வளோ தாமதமாக பண்ணுறாங்க. இந்த ஒரு இஷ்யூ இல்லை, இது வரைக்கும் எல்லா இஷ்யூவும் பாருங்கள், திமுக ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து தான் போராடி. இல்லை அதுதான் நான் சொல்லுவாங்க, ஏன்னா அப்படி தான் அவங்க வந்து ஏன் அந்த தயக்கத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு அது புரியவே இல்லை. எதிர்கட்சிகள்னா எதிர்கட்சிகள் வந்து எப்போவுமே, ஆனால் சூர்யா கூட அவங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, புதுசாக ஒரு விஷயத்த நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த சொல்லக்கூடாதுலாம் இல்லை. எதிர்கட்சிகள் வந்து பல முறைகள் வந்து அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ஏன்னா இந்த ஏடிஎம்கேல வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொசுவுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. சென்னையில் கொசுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி கொசுவை ஒழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அதனால் மக்கள் அதனால் வந்து கலவரம் வந்துட போகிறதில்ல. ஆனால் என்னென்னா இவங்க வந்து ஏன் தாமதிக்கிறாங்க, ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களோட செயல்படுறதுல ஏதாவது அவங்களுக்கு தாமதம் இருக்குதா, இல்லை நம்ம வந்து மக்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அவங்க செய்யணும்னு யோசிக்கிறாங்களா? கூட்டணியே கிடையாது. இப்போ கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் தான் வரப்போகுது. எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படணும்னு செயல்பட முடிஞ்சால் செயல்பட போகிறாங்க, இல்லை திமுக சொந்த பலத்தில் அவங்க நீங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் தங்களோட வந்து இது நம்ம ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவங்களோட யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த தேர்தலில் அவங்களோட இப்போ அவங்க எல்லா போராட்டத்துக்கும் இணைந்து தான் செயல்படும். கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் திமுகவோட ஒரே மேடையில் ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அவர்களும் இப்போ இருக்கிறாங்க போராட்டத்தில். இல்லை பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க இப்போ, ஆனால் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? ஆதரவு தான் கொடுத்தாங்களே தவிர, ஆதரவு கொடுத்தாங்கல்ல அவர்கள், ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்தவர்களோட அனைவரோடையும் அவங்க இணைந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்த கட்சிக்காரங்க எல்லாரோடையும் இணைந்து அவங்க வந்து அதை வந்து இது இல்லைங்க, இதை வந்து நீங்கள் தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணியை அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லை ஒரு வலுவான போட்டும் அது பிரச்சனை இல்லை. திமுகவின் பலம் தான் பெரிய பலமாக இருக்க போகுது. என்ன பண்ணாலும் தேர்தலை சந்திச்சாலும் திமுகவின் பலம் தான் இருக்குது. திமுகவின் செயல்பாடே இந்த அளவுக்கு சுணக்கம் இருந்ததுன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்ன்றதான் கேள்வி இருக்குது. கூட்டணி நீங்கள் அமைக்கிறது இருக்கட்டும், மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை அவர்கள் உருவாக்குறாங்கன்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. திரு சூர்யா, நீங்கள் ரொம்ப சுருக்கமாக இதுக்கான பதிலை பதிவு பண்ணுங்க. ஒன்றும் இல்லை சார், சார் சொன்னார் ஒரு வாரம் கழித்து தான் நாங்கள் போராட்ட களத்துக்கு இறங்க ஆரம்பிக்கிறோங்க. இங்கே பிரச்சனை வரும்போது நாங்கள் உடனே அதுக்கு செயல் தலைவர் அடுத்த நொடியே கண்டனம் தெரிவிக்கிறார். கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கு உண்டான நெறிமுறைப்படுத்துறதுக்கு எல்லா எங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி, சரி இதை இப்படி கொண்டுட்டு போகும், இல்லைனா அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்போம். அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்போம்னா பிடிச்ச கட்சி பிடிக்காத கட்சின்னு இல்லை சார், எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறோம். சரி இல்லை சார், அதுலேருந்து கலந்துக்கிறவங்களை வச்சு நாங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் அந்த போராட்டத்தை வெளிநடத்தி கொண்டு வரோம். இல்லை அதுக்கான வேகம் தான் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சிறிய சிறிய கட்சிகள்லாம் உடனடியாக போராட்டத்தில் இறங்குறாங்க. அவர்கள் சாலை மறியல் பண்ணாங்க, ரயில் மறியல் பண்ணாங்க, பேருந்து கட்டணத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பண்ண போராட்டம் ஏன் ஒன்று பார்க்கணும். நான் வந்து இப்போ குரல் கொடுத்தேன்னா இந்த காமௌண்ட்டுக்குள்ளே தான் கேட்கும். ஆனால் எங்கள் செயல் தலைவர் குரல் கொடுத்தா அது 10 தேசம் தாண்டி கேட்குங்கிற ஒரு பலம் இருக்குது பாருங்கள். அந்த பலத்தை வந்து தேவையில்லாமல் ஒருத்தன் டீ கடையில் சண்டை போடுறாங்கிறதுக்காக நாங்கள் வந்து டீ கடையில் சண்டைன்னு சொல்லிட்டீங்க. நீட் தேர்வு பிரச்சனை சாதாரண டீ கடை சண்டையா, இல்லை வந்து காவிரி தண்ணி பிரச்சனை டீ கடை சண்டையா? இருங்க சார், நீங்கள் கேட்குற ஒன்று நான் உங்களை திரும்பி கேட்குறேன். எந்த ஒன்றுலையாவது திமுக போராட்டத்திலேருந்து பின்வாங்கிருக்கு, இல்ல தோய்வடைஞ்சிருக்கு, இல்ல தொடர்ந்து போராட தவறிருக்கு? அதுதான் சார் கணக்கு காட்டுறதுக்கு சரியா இருக்கு, கணக்கு பேசுறதுக்கு விவாதத்திற்கு சரியா இருக்கு. போராடாத ஒன்றை காட்டுங்க தயார். இந்த போக்குவரத்து ஊழியர்கள் கூட சிறை நிரப்பு போராட்டத்துக்கு பல லட்சம் பேர் கைதானோம். ஆனா உள்ள வச்சுக்கிறதுக்கு கோசல்ராம அவர்கள் சொல்றது மாதிரி அவங்க உள்ள வைக்கிறதுக்கு யோகியதை இல்லை, சோறு போடுறதுக்கு யோகியதை இல்லைன்னு அரசாங்கம் 5 மணிக்கு அவுத்து கொடுத்து. நாங்க வந்து ஜனநாயக ரீதியா போகணும். ஜனநாயக மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத அளவுக்கும் பல பிரச்சனைகளை நாங்க கையாளணும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உடனே போய் களத்துல இறங்கி போராடி பஸ் அடிச்சு உட எல்லாத்தையும் இப்படி யார் சார் சொன்னது? கலவரம் பஸ் அடிக்கிறது முதல் நாள் போராட்டம் நடத்தின நீங்க மறுநாள் போல மறுநாள் நீங்க மறிக்க வேண்டியதானே? அப்ப சிறைநிரப்பு போராட்டம் ஏன் சார் அறிவிக்கிறீங்க? போராட்டம் உங்களுக்கு உள்ள வைக்க முடியலன்னு சார் சிறைநிரப்பு போராட்டத்துக்கு வேறுக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கணுமா வேணாமா? எதுக்கு சிறைநிரப்பு போராட்டம்னா சிறையை நிரப்புறதுக்கு நீங்க போராடுறீங்க, யாரு கூட்டிட்டு போறது? அடுத்த நாளும் திரும்ப களத்துல இருந்திருக்கணுமா? அதுக்கு தான் நான் திரும்பி பதில் சொல்றேன். நீங்கள் எங்களை வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாடை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு டெய்லி களத்தில் உட்காருங்க. எதுவும் முற்றுப்புள்ளி வர்ற வரைக்கும் இருக்கக்கூடாது. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்கள் உட்கார்ந்தாங்களோ அந்த மாதிரி எங்கள் நிலமே ஆளாக்க பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்து சார் மக்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவில் தான். அதுக்குண்டான எங்களையும் தாண்டி ஒரு கோர்ட் இருக்குது, அது நீதிமன்றம் இருக்குது. இது முடியலைன்னா ஜனநாயக ரீதியாக முடியலைன்னா நீதித்துறையை தான் நம்பி போக முடியும். அரசாங்கம் செயல்படலைன்னா அடுத்து நாங்கள் எங்கே போகிறது? மத்திய அரசில் போகலாம். மத்திய அரசு அதை தாண்டி செயல்படலைன்னா எங்கே போவீங்க நீங்கள்? உடனே நீங்கள் களத்தில் இறங்கி கடைசி வரைக்கும் நின்றுட முடியும். நம்ம நாட்டு ஜனநாயகம், நம்ம நாட்டு ஜனநாயகம் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சியின் செயல்பாடு வந்து சாலையை மறித்து மக்களை வேலைக்கு போடாமல் பண்ணுறது மட்டும்தான் போராட்டம் இல்லை, பல்வேறு வடிவங்கள் இருக்குது. இதில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆளுந்தரப்புக்கு அழுத்தத்தை கொண்டு வந்து பல்வேறு விஷயம் பாருங்க. இப்போ நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அதுக்காக தான் நாங்கள் இப்போ அனைத்து கட்சி கூப்பிட்டு 13ஆம் தேதி மக்கள் மத்தியில போய் இவ்வளவு தப்பு நடக்குதுன்னு விழிப்புணர்வு மீண்டும் திருப்பாவலன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதுல அனைத்து கட்சி கூட்டங்களும் தொடர்ச்சியா பங்கேற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது, தோணுது இது வந்து சரியான திசையில எதிர்கட்சிகள் செயல்படுறாங்களா, இல்ல உங்கள் பங்களிப்பு காட்டணும்? அனைத்து கட்சின்ற போதும் விடுதலை சிறுத்தைகளும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் பங்களிப்பை காட்டணுன்றதுக்காக தான் நீங்கள் அந்த கட்சியில் போகணும் இல்லை? அப்படிலாம் இல்லை, நல்ல முயற்சி இது. தமிழக மக்களை காப்பதற்காக தான் அந்த முயற்சியை வந்து திமுக தலைமையிலான போராட்டங்களை முன்னெடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழக அரசு வந்து திடீர்னு வந்து ஒரு பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஒரு ரூபா 2 ரூபா உயர்த்தலை, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள்லாம் தாங்க முடியாத அளவுக்கு வந்து 3 மடங்கு வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்போ இதுக்கு ஒவ்வொரு கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கட்சிகளாக உடனே ரியாக்ட் பண்ணோம். இப்போ திமுகவுக்கு என்ன ஒரு கடமை இருக்குது அப்படின்னா, தோழமை கட்சிகள்லாம் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய கடமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து அனைத்து தன்னோட தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொன்னது ஒரு வார காலதாமதத்தில் ஒருங்கிணைச்சு ஒரு சின்ன குறுக்கீடு தான் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் தோழமை கட்சிகளோட கலந்து பேசாமல் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சா தப்பு, அவங்க கோச்சிக்குவாங்க. நீங்க ஒரு போராட்டம் அறிவிச்சா யார் கோச்சிக்கு போறா, யார் கேள்வி கேட்க போறா? தோழமை கட்சிகளோட நீங்க போராடலாம், தவறே இல்லை. முதல்ல மக்கள் கட்சிகளுக்கும் இல்லை, தோழமை கட்சியோட தலைவர்களுடைய அந்த நாளை வந்து குறிக்கணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட். அவர்கள்ட்ட கேளுங்க சார், தப்பு இல்லை, கேட்க அவங்க திமுக கேட்கட்டும், பிரச்சனையே இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் எல்லாம் திமுகவோட சேர்ந்து மட்டும் தான் செயல்படுறீங்களா? அப்படி இல்லை, உங்களுக்கான செயல் திட்டத்தை வச்சிருக்கீங்க, நீங்க செயல்படுறீங்க. தேவையை கருதி நீங்க திமுகவை ஒப்பிடும்பொழுது நீங்க சிறிய கட்சி தான். ஆனா நீங்க இவ்வளவு வீரியமா செயல்படும் பொழுது உங்களை விட மிகப்பெரிய கட்சி அவர்களையும் வீரியமா செயல்படலன்ற ஒரு கேள்வி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து தனியாகவும் கண்டன அறிக்கை கொடுத்தோம், தனியாகவும் போராடணும். திமுக கூட்டிய கூட்டத்திலும் கலந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம். திமுக என்ன கூடுதலான வந்து பங்களிப்பு வந்து அவர்களுக்கு தான் இருக்குது, வழிநடத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு தலைவரும் கூப்பிட்றாங்கன்னா அந்த நாளில் வந்து கூப்பிட்ட உடனே எல்லா தலைவரும் கலந்துக்கிற முடியாது. இப்போ ஒவ்வொரு தலைவரும் வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் வேறு நிகழ்ச்சிகள். தலைவர்களை வைத்து கலந்து கூட்டம் நடத்துறது உடனே நடத்தணும்னு சொல்லலை. ஆனால் போராட்டங்களில் திமுக தன்னந்தனியாகவே முதல்ல இறங்குறதுக்கான தயக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். திரு ஸ்ரீதர், நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு அழுத்தம் கொடுத்து தான் ஆளுந்தரப்பு செயல்படணுமா, ஆளுந்தரப்புக்கு மக்களுடைய மனநிலை புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஆளும் தரப்பு வந்து மக்களுடைய மனநிலையை புரிந்து செயல்படுவதாக கடந்த ஓராண்டு கால அவர்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எதிர்கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்கிற கருத்து, அந்த நிலைப்பாடில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால் மக்களுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனை பஸ் கட்டண உயர்வு. எனவே உடனடியாக திமுக போன்ற பெரிய கட்சிகள் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த மக்களுடைய பிரச்சனையை வென்றெடுக்க போராடி இருக்க வேண்டுமே தவிர, அனைத்து அரசியல் தலைவர்களையும் ஒன்றிணைத்து இது செய்வதற்கு இது ஒன்றும் மாநாடு அல்ல. எனவே உடனடியாக இது ஒரு ஜீவாதார பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. கீழ்த்தட்டு மக்கள் உடனடியாக இதற்கான ஒரு விடிவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்கிற பொழுது உடனடியாக இந்த செயல்பாட்டை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அப்ப எதிர்த்தரப்புலையும் ஒரு சுணக்கத்தை பாக்குறீங்க, ஆளும் தரப்பும் நிச்சயமாக மக்களின் ஆளுங்கட்சியில் கூட அவர் ஐயா பேசும்போது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? குடிமக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு அரசினுடைய கடமை. ஆனா வந்து எல்லா வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இல்லை, யதார்த்தத்தை அப்படி கிடையாது. வந்து இப்போ விலைவாசி எப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக பெண்கள், நடுத்தர ஏழை எளிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. 20 கிலோமீட்டர் பயணித்து மாநகர நகராட்சி பகுதியில் வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு ஜவுளி கடையில், ஒரு பாத்திர கடையில், ஒரு சின்ன சின்ன கடையில் வேலை பார்க்குறாங்க. மாத சம்பளமே வந்து 6000, 7000, 5000 தான் இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர் பயணித்து வந்து வர்றவங்களுக்கு 3 மடங்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினா அந்த சம்பளமே போதாது. பேருந்து அவங்கள வந்து பஸ் ஃபேருக்கே பத்தாது. பிறகு இப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்க முடியும். பாவலன், இதில் நான் ஒரே ஒரு விஷயம் குறிக்கிறேன். இந்த இவர் சொல்கிற கருத்து வந்து உண்மையிலே அடித்தட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க அந்த போராட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து வலுவாக எவ்வளவு விரைவாக செய்யணுமோ அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க வந்து 27ஆம் தேதி சிறை நிரப்பு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் ஒரு சிறிய அளவில் ஒரு தொகையை வந்து குறைக்கிறாங்க. திமுகவுக்கு அந்த போராட்டத்துக்கு ஒரு வலு இருக்குங்கிறதுனால தானே அந்த இது குறைக்கிறாங்க. அப்போது இதை நீங்கள் முத நாளே செஞ்சுருந்தா இந்த இந்த குறைப்பு வந்து அந்த அந்த இமீடியட்டாக கொஞ்சம் நடந்திருக்கும் இல்லையா? அது வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சாதாரண அடித்தட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னா, நீங்க வந்து ஒரு தலைவர் கைதானாலோ அல்லது ஒரு தலைவருடைய பிரச்சனைக்கோ அல்லது வந்து ஒரு கட்சி அரசியல் பிரச்சனைக்காகவோ நீங்கள் போராடும் போது மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு கிடையாது. ஆனா இது வந்து மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போராடும் போது மக்களே வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை விட பேருந்து கட்டண உயர்வு மிகப்பெரிய ஒரு நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிரச்சனைக்கு எதிர்கட்சி மட்டும்தான் போராடணும். பெருந்தொழில் ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்னைக்கு இளைய சமுதாயம் முன்னெடுக்கல. மாணவர் பெரிய அளவுக்கு போராடினாங்க. பேருந்து கட்டண உயர்வுக்கு பெரிய அளவுல போராடினாங்க. ஒவ்வொரு கல்லூரி சார்பாகத்தான் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி மெரினாவில 5 லட்சம் பேர் கூடுனாங்க, ஏன் இதுக்கு கூட எல்லாத்துக்கும் 5 லட்சம் பேர் அங்க கூட சொல்றேன். இன்னைக்கு வந்து மெரினால கூடவே முடியாது. நான் மெரினால தான் கூடணும் அவசியம் இல்லைங்க. இல்ல எல்லாத்துக்கும் இல்ல, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அது வந்து ஒரு பெஞ்ச்மார்க், அதை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு அது மாதிரி ஏன் செய்யல, நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாது. பெரிய அளவுக்கு போராடினாங்க. கல்லூரிகள் விடுமுறை விடுற அளவுக்கு போராடினாங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு நாம மாணவர்களை குறை சொல்லணும்னா அரசியல் இயக்கங்களை நம்ம வந்து சீர்தூக்கி மாணவர்களை குறை சொல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே மாணவருடைய பங்கு மகத்தானதான். எல்லா போராட்டத்துக்கும் வீரியமா வருவாங்க, கல்லூரி சார்பாக போராட்டம் நடத்துவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைச்ச அந்த இளைய சமுதாயம் இன்னைக்கே வந்து இந்த பேருந்து கட்டணத்துக்கு வீதிக்கு வர்றாங்க சார். வந்தாங்க. நம்ம ஒரு இடைவெளி எடுத்துட்டு நான் வரலாம். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம். திரு சமரசம், நம்ம இவ்வளோ நேரம் விவாதிச்சதை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஏன் போராடலை, ஏன் முன்னெடுக்கலை, இப்படி பல கேள்விகள் கேட்டோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, ஆளுங்கட்சி மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் ஆளுங்கட்சி செயல்படுறது தான். எதிர்கட்சி மீதே இவ்வளவு குறைகள் குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா அப்போ ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எந்த அளவுக்கான அதிருப்தி இருக்குன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. வாழ்வாதார பிரச்சனைகளில் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, ஒரு முற்போக்கான விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற ஒரு குறை தொடர்ச்சியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதுவெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லியே தேரணும்னு சொல்கிறதே தவிர இதெல்லாம் மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவனுக்கு அர்ச்சனையே இல்லைன்னா அது நீங்கள் முதல் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, திரு பாவலன் சொன்னார்ல, 5000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 2 மடங்கு பேருந்து கட்டணும், 3 மடங்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாம் கட் பண்ணி 2 பஸ் ஆக்கிட்டீங்க. இப்போ 3 மடங்கு கட்டணம் கூட உயர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களோட நிலைமையெல்லாம் வந்து குற்றச்சாட்டு அதெல்லாம் உணர்ந்து தாங்க இப்போ எல்லாருக்குமே உணர்ந்து தான் நாமும் செய்கிறோம். இப்போ நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் கீழேருந்து மேலே வர்றவங்க தான். நாங்கள் ஒன்றும் மேலே போன பிறகு கீழே தெரிய மாட்டேங்குது சார். அது அது உங்கள் பார்வை. நீங்கள் நாங்கள் மேலே இருக்கிறோம் எப்படி அந்த இடத்துல தவிக்கிறான்றது அவன் படுற அவதிப்படுறவனுக்கு தான் தெரியும் சார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பேசுறீங்க, அப்போ உங்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டு சிரமம். எங்கள் அண்ணன் உண்மையாக சொல்கிறாரு பாருங்க, எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, மேலே மாட்டிக்கிட்டு நாங்கள் முழிக்கிறோம். கொஞ்சம் கருணையோட கேள்வி, ஏன் சார் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கீழே வந்து விட்டுருங்க. அதை மீண்டும் மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை தேர்வு செய்யணும். பேச்சுக்கு பேச்சு தானே தவிர அவர் ஏதோ மனதில் வச்சுன்னு சொல்றாரு. அது என்ன அவர் என்ன அது அவர் என்னமோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னது கதையை புரட்டி போட்டோம்னா அது பெரிய நிறைய வரும் விவாதம். அது வேண்டான்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் அப்படி அமைதியே போகிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, இப்பொழுது இந்த பிரச்சனையில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி, கொள்ளு செடி பந்தில் ஏறாதுன்னுவாங்க. நீங்கள் தேர்தலில் 4 கூட்டணி 60 கூட்டணி ஆச்சு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? எந்த தேர்தல்? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சொல்கிறீங்களா? இல்லை, ஆர்கே நகர் அதுக்கு முன்னாடி நான் பொது தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக திமுக நிற்கும் போது அதனுடைய செல்வாக்கு என்பது வேறு. அது யார் யாரை சேர்ந்து நிற்கிது, அதிலிருந்து எந்த அளவுக்கு டவுன் இறங்குதுன்றது வேறு. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஏன் நீங்கள் சொன்னீங்க இது லேட்டாக இருந்தாங்கோ, ஐயா பேசும்பொழுது கூட சொன்னார், ஏன் உடனே சூடாக செய்யலை, அது ஏன் அவ்வளோ லேட் ஆச்சு, 10 நாள் லேட்டு, 5 நாள் லேட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைனால அவங்க தவிக்கிறாங்க. இதுவும் பண்ண முடியல, அதுவும் பண்ண முடியல, இந்த ஆட்சியும் கீழே இறக்க முடியல. இவங்க எல்லாரும் கனவு கண்டது புரட்சி தலைவி அம்மா அப்பல்லோவிலேருந்து அவுட்டுன்னா அங்கே கவர்மெண்ட்டு அவுட் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கலை. நான் அந்த விரக்தியில் ஒரு தீராத வியாதின்னா எத்த தின்னா அந்த வியாதி தீரும் அப்படிங்கிறதுனால எது எங்களுக்கு எது மகிழ்ச்சி தரும் தெரியுங்களா? இது இந்த ஆட்சி 4 வருஷத்தை நிறைவு செய்கிறதுன்றதை விட பிரச்சனைகள் தீர்வாகுதா அப்படின்றது தான் சாமானிய மக்களுக்கு மகிழ்ச்சி. நிச்சயமா நீங்க மறுபடியும் அன்னைக்கே அவுட் ஆக வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் நாட் அவுட்ன்றதை சொல்றீங்க இல்லையா? இதை விட பெரிய சாதனைகள் வந்து நம்மளுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக பறிபோயிட்டே இருக்குது. தமிழ்நாடு பவன பேர் வந்து வைகை பவன் பேர் மாற்றிருக்குது. அதெல்லாம் மாற்றிட்டு வச்சுச்சு, அது ஒன்றும் இது இல்லைங்க. அது அது மாதிரி தமிழ்நாடுன்றத பேரை மாற்றினது அறிஞர் அண்ணா பெரிய சாதனையாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கினார். தமிழ்நாடு பவன் பேரை மாற்றிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்க. அது அது அப்படி வந்துச்சு சொன்னாங்கன்ட்டு அது தப்புன்றதை திருத்திட்டாங்க. அது ஒன்றும் இது இல்லை. இதெல்லாம் சார் இது அதுதான். நீங்கள் உலகம் ஒன்று நடந்தால் தான் சில விஷயங்கள் தெரியுது. நீங்கள் போகும்போது இங்கே போகிறோம், அது இடிச்சுக்கிச்சுன்னா அது இடிக்குதான். நாம் இப்படியே தவறிடுறோம், ஏதோ பண்ணிடுறோம் போது அது அப்போ இருந்து கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு வந்துடுறோம் அல்லது ஒரு எச்சரிக்கைக்கு வந்துடுறோம். ஆனால் அதுதோறும் நிமிஷம் நிமிஷம் இடிச்சுக்கிட்டே இருக்கிறோமேன்றதான் பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க. அப்படி வந்தால் அது எல்லாமே நாம் சந்திப்போம். அதாவது புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவியை போல ஒரு பெரிய ஒரு வல்லமை சகல வல்லமையும் பெற்றவர்கள் முதலமைச்சராக இல்லை என்ற ஒரு நினைப்பில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அண்ணா சந்திக்காத துன்பத்தை, புரட்சி தலைவர் சந்திக்காத துயரங்களை, புரட்சி தலைவியே சந்திக்காத இன்னல்களை இந்த எடப்பாடியார் சந்திக்கிறார். அதை அத்தனையும் முறியடித்து வரக்கூடிய பல சிக்கலுக்கு ஒரு விதமான துன்பங்கள்னு புரிஞ்சுக்கலாமா? தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா நீங்கள் நண்பர்களால் எதிரிகளால் துரோகிகளால் விரோதிகளால் இப்படி எல்லாம் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லா வகையினாலையும் வரும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களோட சிந்தனைகள் பாவம் துன்பங்கள் நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் உங்களை பற்றியே சுற்றி சுற்றி இருக்குது. மக்கள் இன்னும் இந்த பிக்சருக்குள்ளே வரல, இந்த வளையத்திலே வரலன்னு. நாங்கள் தாங்க மக்கள், மக்கள் தாங்க நாங்கள். நீங்கள் எங்களை பிரிச்சே பார்க்க முடியாது. மக்களால் நாங்கள், எங்களால் மக்கள். ஆக நீங்கள் எங்களை வந்து பிரித்து பார்க்கறதுக்கு தயவு செய்து நினைக்காதீங்க. பிரிக்கவே முடியாது. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மக்களோடு நாங்கள் இருப்போம். அது அவங்களுடைய பிரச்சனை என்னவோ, அது எந்த அரசாங்கத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். நிச்சயமாக கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களுக்கான விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்கன்றதை நம்புகிறேன். சுருக்குமா நீங்கள்? இல்லை, அவர் வந்து ஐயா சொல்கிறாரு, அம்மையார் அவர்கள் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்து அவர் அவுட் ஆகிட்டுனா அந்த ஆட்சியும் அவுட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அம்மையார் அவர்கள் வந்து மத்திய அரசை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க, கடுமையாக சவால் விட்டாங்க. நிறைய பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. இல்லை சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன எவ்வளோ காலங்கட்டத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு அந்த உந்துதல் சக்தி, அந்த உந்து சக்தி யார் கொடுத்தது? விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி தமிழர்கள்ட்ட போன்ற தலைவர்கள்லாம் வந்து மைய அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிக்க பார்க்குது, எச்சரிக்கையாருன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து பிறகு தான் இன்றைக்கி அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த நடவடிக்கையில் இறங்குறாங்க. ஆனால் எவ்வளோ இப்போ நீட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க மத்திய அரசு மாநில அரசை இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களால் நம்ம சொல்ல முடியுமா? ஆளுநரை வந்து இப்போ இன்றைக்கி சொல்லுங்கள். இப்போ அம்மையார் அவர்கள் இருந்தபோது அல்ல அதுக்கு முந்தைய அரசு இருந்தபோது ஒரு ஆளுநர் வந்து மாநிலத்தை போய் வந்து பார்வையிட முடியாது, ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் போய் தலையிட முடியாது. இன்றைக்கி வந்து ஆளுநர் போகிறாருன்னா இன்றைக்கி எடப்பாடியார் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தடுத்து நிறுத்தி சொல்லுங்கள். நாளைக்கு அந்த அரசு தாங்க மாட்டோம். அவர் ஐயா சொல்கிறாரு, ஒரு ஆளுநர் போய் அவர் வந்து போய் பார்த்து என்ன எப்படி இருக்குதுன்னு செய்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஆணையிட்டாரா? அரசாங்கத்துக்கு விரோதாக ஏதாவது நிறைய பேசிட்டோம். சென்னாரெட்டி கதையெல்லாம் பேசணும்னா இல்ல இல்ல அது வேற விஷயம். இவருக்கு அது வேற இல்ல சார், அது இது சம்பந்தப்பட்டதுதான். இது மாதிரியான விஷயம் தான். நிலைமை என்னன்றதுதான் ஆளுநர் வந்து எப்படி நடந்து கொண்டார், எப்படி நடந்து கொள்கிறார்ன்றது தான். அவர் இந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் போய் இப்போ ஆளுநர் போறாங்களா? ஆளுநர் வந்து பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஆய்வு நடத்தியிருக்கிறாரா? ஆய்வு அதாவது போலாம், கடையை திறந்து வைப்பாரு, அரசு விழாக்கள்ல பங்கெடுப்பாரு, அதுக்கு தலைமை தாங்குவாரு, பிரச்சனை இல்லை. ஆய்வு நடத்தியிருக்கிறாரா? அதிகாரிகளை கூட்டி ஆய்வு நடத்திருக்கிறாரா? இப்பவும் அவ்வளவுதான். அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன தப்பா அந்த அரசாங்கத்துக்கு விரோதமா போங்க என்ன சொல்லியிருக்காரா? அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆய்வு நடத்திருக்காரா? அது தெரியாம எப்படிங்க வாதம்? நீங்க ஏங்க இல்ல அதாவது சரியா ஒரே ஒரு விஷயம், சரியான விஷயத்தை செய்யறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பக்கத்து மாநிலத்து முதலமைச்சர் இங்க வந்து நல்லது செய்யறதுக்காக இங்க வந்து உள்ள வந்தா விடுவீங்களா? அவரோட அதிகார எல்லை வரம்பு வேற, அது மாதிரியான இந்த அதிகார எல்லை வரம்பு வேற. இது மரபு இருக்குது இல்லையா? நம்ம வந்து நேரடியாக தலையிடக்கூடாதுன்ற மரபு இருக்கு. நேரடி சட்டங்கள் இல்லைனாலும் மரபு. நாங்கள் கவர்னர் என்ற சொல்லுக்கே எதிரியானவர்கள். நாங்கள் அந்த பேசிக்லேயே வளர்ந்தவங்க ஆரம்பத்தில் இருந்து. அது சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் எதிரியை நண்பனாக்கி கொள்வதிலே உங்களுக்கு என்ன வருத்தம் வேதனை? எதிரிக்கு நண்பனாகலாம், எதிரிக்கு அடிமையாக கூடாது. அதுதான் பிரச்சனை. நாங்க யாருக்கும் அடிமை இல்லை சார், எங்களை அடிமைப்படுத்த முடியாது. இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஏங்க இப்போ இதெல்லாம் சொல்லி மத்திய அரசு அப்படி பண்ணது இப்படி என்ன இப்போ பதிலீட்டு போகுது பார்த்தீங்களா? சந்தர்ப்பம் சூழ்நிலை. நீங்கள் கீழே விழுந்தான்னா எழுறதுக்கு தானே தவிர அதோட போயிடுறதுக்கல்ல. விழுந்து எழுவது என்பது வீரம் சார். வில் வளைவதும் வேங்கை விளையாட்டுக்கல்ல, தன்னுடைய வேகத்தை காட்டுவதற்கு தவிர வேறொன்றும் இல்லை. அது மற்ற அதுதான் சொன்னாலும் தெரியாது மண்ணாலும் வித்தைகள். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பண்ண தெளிவாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. அவரோட கருத்தில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இதே இவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறார், மத்திய அரசோட சூழலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் படிஞ்சு போவோன்றார். இதே ராஜேந்திர பாலாஜி சொன்னார், நான் என்ன தப்பு வேணாலும் செய்வேன், காப்பாற்ற மோடி. அவங்க இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு இது எப்படி நீங்கள் பழச பேசிக்கிட்டு? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். இவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சூழலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோன்னு. இவரை நான் தெரியாமல் கேட்குறேன். கவர்னருக்கு நிரந்தரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் திராவிட இயக்கங்கிற அந்த தோரணையில் பேசுகிறாரு. அண்ணனுக்கே தெரியலையா? அண்ணனோட சீனியாரிட்டிக்கு, அண்ணனோட மெச்சூரிட்டிக்கு, அவர் வந்து அரசியல் பாதைக்கு கவர்னர் இவ்வளோ கேவலமாக ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களாம் தூக்கி மூளையில் விட்டறிஞ்சிட்டு அவர் போய் அதிகாரிகளை வச்சு நடத்துகிறாருன்னா இதை இவர் ஏற்றுக்குவாரா? இவரோட சீனியாரிட்டிக்கு ஏற்றுக்குவாங்களா? எடப்பாடியெல்லாம் விட்டுருங்க, நான் எடப்பாடியெல்லாம் அரசியல்வாதியை ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் இவரை ஏற்றுக்குவேன். இவர் இப்போ சொன்னார் பாருங்கள், ஓப்பனாக சொன்னார், நாங்கள் கவர்னரோட நிரந்தரமாக எதிர்க்கக்கூடிய கொள்கை உடையவருங்கன்னாரு. இந்த கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம், இது எங்கள் ரத்தம், எங்கள் உணர்வு. ஆனால் எடப்பாடிக்கு அந்த உணர்வு இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர்களில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, கவர்னர் செய்வது தவறே இல்லை, கவர்னருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பத்தாவதுக்கு இப்போ மத்திய அரசு வேறு கவர்னருக்கு சம்பளத்தை வேறு கூட்டி கொடுக்குது, அதிகமாக வேறு சம்பளத்தை கொடுத்து நீங்கள் இன்னும் தெளிவாக வேலை பாருங்கள். கவர்னர் வேறு இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுக்குறார், இன்னும் 5 வருஷத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போன்றார். மாநில உரிமைகளை மீட்பதற்கு ஒரு தலைவன் இங்கே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மாநில உரிமைகளை அடவு வைக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் ஆளுங்கட்சி சார்பில் உங்களை காப்பாற்றிக்க போராடுறீங்களா? இல்லை, நாட்டு மக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அடிபணிஞ்சு போறீங்களா? உங்களை காப்பாற்றிக்க அடிபணிஞ்சு போறீங்களா? இந்த 2 கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லலாம், ஆனால் எடப்பாடிட்டு எதிர்பார்க்க முடியாது. நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் தாராளமாக. இல்லை, அவர் தான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். இல்லை இல்லை, அவர் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல நான் இருக்கிறது என் கடமை. இது வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ தனி நாடு அல்ல தமிழ்நாடு, மத்திய அரசோடு கலந்து தான் மாநில அரசு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில விஷயங்களுக்கு கட்சி வேறு, ஆட்சி வேறு. இது நம்ம நிறைய பேசியிருக்கோம், பேசிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரங்களும் நிச்சயமாக கிடையாது. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர மற்ற எந்த நேரத்திலும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான். ஆனால் இது மாதிரி ஆய்வுகள் வந்து எந்த ஒரு சார் வலிமையான அரசு, ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடறேன், வலிமையான அரசு இருக்கின்ற எந்த இடத்துலயும் ஒரு ஆளுநர் ஆய்வு செய்ய மாட்டார். அப்படி உதாரணம் இருந்தா நீங்க சொல்லுங்க, அப்படி காட்ட முடியாது. நான் வரேன். திரு கோசல்ராம், அதாவது இந்த ஆட்சி நீடிப்பதற்கு இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்த ஒரு தீர்ப்பு வர வேண்டியது இருக்கின்றது. இன்னொரு 10 நாள்ல வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பு ஒருவேளை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சாதகமா வந்துருச்சுன்னா ஆட்சி கலைறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க அதுல இன்னொரு அது ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் உடனடியாக வந்து அவங்க வந்து அப்பீல் போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதனால அப்பீல் போய் அவங்க ஸ்டே கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், ஸ்டே வாங்கிடுவாங்க. இது அதெல்லாம் வந்து வழக்கமான நடைமுறை தான். நீங்கள் கோர்ட்டில் வந்து இது ஆயிடுச்சுன்னா, இன்னொன்று என்னென்னா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நான் வந்து உறுப்பினர்களை உள்ளே விட மாட்டேன்னு சபாநாயகர் சொன்னால் எனக்கு வானளாவே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்கள உள்ளே விட மாட்டார். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திமுக எம்எல்ஏக்கள் மீது அந்த குட்காவை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனதுக்காக வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பின கேஸில் வந்து ஒரு ஸ்டே இருக்குது. அந்த கேஸ் வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுக்க முடியாது. எடுத்தால் இவர்களை இடைநீக்கம் செய்யலாம். இல்லை இல்லை, அது எடுத்தால் அது நீங்கள் அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு நீங்கள் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது. ஹைகோர்ட் வந்து அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து இதை பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிறது வந்து சட்ட ரீதியான வழிமுறைகளில் வாய்ப்பு கம்மின்றதை சொல்கிறீங்க. ஆனால் இல்லை, வாய்ப்பு கம்மின்னு சொல்லலை, இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போகும். உடனடியாக இந்த ஆட்சி கவிழ் உடனடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்றீங்க. ஆனாலும் மாதங்களாவது ஆகும் குறைந்தது. ஆனாலும் மக்கள் மனதுல இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ மக்கள் மத்தியில ஒரு தார்மீக பொறுப்பு இவர்களுக்கு வரும். மக்கள் மத்தியில ஆல்ரெடி அப்படிதாங்க இருக்கு. இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதா அவங்க நினைக்கல. அதனால தானே மக்கள் வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்னும் வேகமாக செயல்படணும், எங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் அதுதானே நீங்கள் இங்கே ஆளுங்கட்சி இருக்குங்கிறது அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்க? மத்திய அரசோடு அவங்க வந்து அடிமையாயிட்டாங்க, அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவங்க என்றைக்குமே நினைக்கல அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால் இன்னும் தார்மீக உரிமை இழக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து என்னென்னா பதவியை காப்பாற்றுவதற்காக என்ன காரியம் வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதையும் செய்வாங்க, கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதையும் செய்வாங்க. நீ கும்பிடுனா கும்பிடுவாங்க, குனினா குனிவாங்க, நில்லுன்னா நிற்க, உட்காருன்னா நீங்கள் முழங்கால் போட்டு நிற்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இது வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுருக்காங்க. அதனால தான் மக்கள் வந்து எதிர்கட்சிகளாவது கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு செய்யுங்க, எங்கள் பிரச்சனை அப்படின்றத வைக்கிறாங்க சொல்கிறீங்க திரு சூர்யா. அதாவது அவருடைய அது அபிப்பிராயம், அதான் அவர் கருத்துக்கு நான் உள்ள நுழைஞ்சி எதுவும் சொல்ல முடியல. அவர் அப்படின்னு நினைக்கிறாரு, அவர் கருத்தை சொல்கிறார். இந்த அரசாங்கம், ஆனால் நீங்கள் வந்து முழுமையாக நம்புறீங்களா என்னென்ன? இந்த அரசாங்கம் வலிமையோடு ஒரு தன்னந்தனியாக செயல்படுகின்றது, மக்களுக்காக செயல்படுகின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை, உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேங்க. ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு. நாங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருந்தால் 2 பேர் போட்டி போடுவோமா? பாஜகவும் அதிமுக நிற்குமா ஒரே தொகுதியில் ஒரே நேரத்தில்? ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தீங்க என்னங்க இப்படி எல்லாம் வெட்டோன்னு துண்டுண்டாவே சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவு இருக்குமானால் அந்த ஒரு தொகுதியில் 2 பேர் போடுவோமா? சார் விஷயம் சார், அதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து ஆட்சி சம்பந்தப்பட்ட உறவு. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு அடிமை போல நடத்துகிறது. இது வந்து கட்சி சார்ந்த உறவு இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை வந்து செய்கிறாங்க. அதுக்கும் ஆர்கே நகருக்கும் சம்மந்தம் கிடையாது, தேர்தலுக்கும் ஆர்கே நகருக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அவங்க அதை அப்படி தான் காமிப்பாங்க, நாங்கள் போட்டியாளர் தான் காமிப்பாங்க. அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் தனித்தனியாக அப்படி பேசுறதுக்கு வசதிக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல சார். பாஜக நோட்டாவோட குறைவான வாக்கு வாங்குச்சு, நீங்கள் பாஜகவோட கூட்டணி போனீங்கன்னா அப்போ உங்களோட நிலைமை என்னன்ற ஒரு கணக்கு போட்டிருப்பீங்களா நீங்கள்? அப்படி இருக்கு. நான் வர்றேன் திரு சூர்யா. அதாவது திமுக வந்து திரு கோசல்ராம் சொல்கிறது போல் இப்போ வந்து எதிர்கட்சிகள்கிட்ட எதிர்நோக்கி இருக்கிறோம், ஆளுங்கட்சி மீது நம்பிக்கை இல்லைன்றாங்க. இந்த எதிர்கட்சிகளின் முகமாக திமுக திகழ்கிறதற்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்ன இது கேள்வி, வித்தியாசமாக இருக்குது இல்லை சார்? நிறைய ஏன்னா பலர் புதிய கட்சி தொடங்குறேன்றாங்க சார். ஒருத்தர் 2 பேர் சொல்லலை, பலர் சொல்கிறாங்க. புதிய கட்சிகள் தானே, அதெல்லாம் தொடங்கட்டும் சார். ஏற்கனவே இங்கே பல கட்சிகள் புதுசாகவே இருக்குது. பத்தாவதுக்கு பலம் புரிஞ்சிய கட்சிகளும் நிறையா இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இவங்க வந்து தான் இன்னும் எந்த நாற்காலி வேக்கண்டாக இருக்குது ஃபில் பண்ணுறதுக்குன்னு இல்லை. இப்போ சகோதரர் சொன்னார், எதிர்கட்சிகளுக்கு அந்த பிரகாசமான சூழலுங்க மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்றார். அது அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், மக்கள் இன்றைக்கி மொத்தமாகவே ஆட்சி மாற்றம் தேவை, ஆட்சியை கொண்டு ஒப்படைக்க ஆளக்கூடிய ஒரு தலைவன் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எழுதி முத்திர குத்துற அளவுக்கு வச்சுட்டாங்க. அது எல்லாருமே சொல்கிறாங்க. உங்களால் உணர முடியுதா? என்ன உணர்? அது உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் சார் கொள்ள பக்கமாக போகாமல் மக்களை நம்பி நேர்மையாக ஸ்ட்ரைட்டில். மக்கள் வந்து திமுக தான் எதிர்கட்சியின் முகம் நினச்சிட்டாங்கன்னா வெற்றிடம் வெற்றிடம்னு பலர் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே பலர் புதிய கட்சியை ஆரம்பிக்கணும், புதிய கட்சி ஆரம்பித்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போன்ற நம்பிக்கை அவர்களுக்கு வராது, அந்த பேச்சுக்கான இடமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ திமுக அந்த இடத்தை நோக்கி போகுதான்ற கேள்வி இருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்ததுக்கப்புறம் திமுக மீதான நம்பிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல? அது உங்கள் மத்தியில் இருக்கணும்ல? இல்லை இல்லை இல்லை, அதுக்கு எங்கள் மத்தியில் அதில் எந்த விதமான எங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கடுகளவு எங்களுக்கு அதில் சந்தேகமே இல்லை. எங்கள் தொண்டர்கள் மீதும் டெபாசிட் இழந்திருக்கோன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும். இத்தனை ஆயிரம் செலவு பண்ணி இவ்வளோ கொண்டு வந்து பணத்துக்கு விலை போகாமல் 25,000 தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வச்சுருக்க ஒரு இயக்கம். தொண்டர்கள் மட்டுமே, நடுநிலையாளர்கள் ஓட்டு தனியாக இருக்குது, ஆதரவாளர்கள் ஓட்டு இருக்குது. அதெல்லாம் விலை போனாலும் அது நடந்தது தேர்தலே இல்லை, அது ஒதுக்கி வச்சுருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், பப்ளிக்கே தெரியும். அது எங்கே எவ்வளோ பண தேர்தலா ஜனநாயக தேர்தலான்னு. அதுலேயும் திமுக ஏப்ரல் நடந்த தேர்தலில் 24,000 சொச்சத்தை நாங்கள் தக்க வச்சுருக்கோம், தொண்டர்களோட பலத்தோடு இருக்கோம். நாங்கள் ஒரு காலம் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி போராட்டத்துக்கு பயந்த கட்சி திமுக இல்லை. மக்களுக்கு போராடுறதுக்கு பின்தேங்கிற இடத்துல ஒரு நாளும் எங்கள் தலைவர்கள் அப்படி வளர்க்கப்படலை. எல்லாத்துலேயும் சொல்கிற குரலுக்கு முன்னால் ஓடி போய் முன்னால் முதல் ஆளாக குரல் கொடுக்குற இடத்துல தான் இன்னைக்கு திமுக இருக்கு. எதிர்க்கட்சி முகமாக திகழ்றதற்கான வாய்ப்பு இருக்குன்றத சொல்றீங்க. ஒரு இடைவெளி எடுத்துட்டு வரலாம் ஸ்ரீதர், அடுத்து உங்கள்கிட்ட வர ஒரு இடைவெளி எடுத்துட்டு வரலாம். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம். திரு ஸ்ரீதர், அதாவது எதிர்கட்சிகள்னு பார்த்தா புதிய வரவுகள், புதிய கட்சிகள், இவர்களை கூட ஒரு எதிர்த்தரப்பு அப்படின்ற ஒரு நிலைமையில வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஆட்சி கவிழ்ணும்னா ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள், இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், இதையெல்லாம் பொறுத்து தான் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த எதிர்கட்சிகள் என்பது தற்போது அரசியலில் இருக்கின்ற கட்சிகளை விட மற்ற புதிய வரவுகள் இன்னும் பலமாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதற்கு முன்னால் ஒரு செய்தி, இப்போது சகோதரர் சொன்னார் மாணவர்கள் எழுச்சி இல்லைன்னு. அன்றைய 19ஆம் தேதி பஸ் கட்டண உயர்வு எடுத்தின உடனே மறுநாளே மாணவர்கள் மீது கடுமையாக போராடினாங்க. பல மாணவர்கள் மீது கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சில மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பஸ் மந்த்லி பஸ் பாஸை 1000-1300 ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அதிகாரிகள் ஓட்டத்தில் சொல்கிறாங்க. அது இல்லாமல் டெய்லி பாஸ் 50-80 ரைஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாநகரை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்றேறக்குரிய 820 வழித்தடங்களில் ஒரு நாளைக்கு 34,000 பஸ்ஸும் இயக்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா 48 லட்சம் பிரயாணிகள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரயாணிகள் மத்தியில் 60-65% பஸ் மந்த்லி பாஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 1000-1300 வரை ரைஸ் பண்ணீங்கன்னா இல்லை 50-80 பர் டே. அது ஒரு குறைந்த கட்டண உயர்வாக தான் நான் பார்க்குறோம். 67% உயர்வுக்கும் 30% உயர்வுக்கும் ஒரு பரவாயில்லன்னு பார்க்கலாம். ஆமாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 67ஐயும் தாண்டி திருப்பி இப்படியும் ஒரு சுமை மக்கள் மத்தியில் ஏற்றப்படுகிற போது இன்னும் கடுமையான ஒரு போராட்டத்துக்கு தானே மக்கள் தள்ளப்படுறாங்க. இல்லை சரி, இது நல்ல விஷயமா தானே பார்க்கணும். நீங்கள் 67% பஸ் பாஸ் 10 ரூபா டிக்கெட்டு 17 ரூபாய் ஆயிடுச்சு. 70% கிட்டத்தட்ட உயர்ந்திருக்கு. எப்படி பார்க்கக்கூடாது? நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த பஸ் கட்டணம் மந்த்லி பஸ் கட்டணம் கொடுக்குறவங்க முன்கூட்டியே பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க ஏன் முன்கூட்டியே பணத்தை கொடுத்து வாங்குறாங்கன்னா நமக்கு ஒரு சலுகை கிடைக்குங்கிறது. அது 30%. எதிர்கட்சிகள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா நீங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்திக்கோங்க, ஏதோ குறைந்த அளவில் ஒரு 10-20% உயர்த்துங்கன்றதான் அவர்களோட கோரிக்கை. இப்போ மாதாந்திர இந்த மாதாந்திர பாசே நீங்க பாருங்க, மற்ற ரெகுலரா நீங்க போறதுக்கும் அதுக்கும் ஒரு 50% கிட்ட 40-40% வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க மந்த்லி, அதனால தான் மந்த்லி அவங்க வாங்குறாங்க. இல்லனா வாங்க மாட்டாங்க. எதுக்கு மந்த்லி வாங்குறதுல என்ன லாபம்? ரேஷியோல அவங்க அட்வான்ஸா பே பண்றப்போ உங்களுக்கு அந்த ரேஷியோ மாறுது இல்ல? சார், நான் அதே தான் சொல்றேன். இப்போ எல்லாம் டிக்கெட் விலை எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு 1500 ரூபாய் செலவாயிட்டு இருந்ததுன்னா இப்போ 3000 ரூபாய் கிட்ட செலவாக போகுது. ஆனா பஸ் மாதாந்திர பஸ் பாஸ் புதிய வரவுகள் புதிய கட்சிகள் இப்போ இருக்கின்ற அரசியல் இருக்கின்ற களத்தில் இருக்கின்ற கட்சிகளை விட அவர்கள் பலமா வர்றதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே இருக்கிற பல கட்சிகள் ஏற்கனவே இந்த தமிழக மக்களுக்காக பல்வேறு தியாகங்களையும் பல்வேறு தொண்டுகளையும் புரிந்து மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிற கட்சி. எனவே புதிதாக வரக்கூடிய ஏற்கனவே எம்ஜிஆரை போன்று திரைப்பட நடிகர்களை போன்று இப்பொழுது இருக்கிற திரைப்பட நடிகர்கள் உடனடியாக மக்கள் மனதில் ஈடுபட்டு அதனுடைய வாக்கு வங்கிகளாக ரசிகர்கள் மாறுவார்களா என்று எதிர்பார்ப்பது மிக கடினமான ஒரு கேள்விக்குறி அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நான் திரு பாவலன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரஜினி வருவதை ஓரளவுக்கு வரவேற்றிருந்த ஒரு நிலை இருக்கின்றது. எதிர்ப்பான பல ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கான பலம் செல்வாக்கு இந்த எதிர்க்கட்சிகள் சரியாக செயல்படாதனால அவர்களுக்கான செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொன்னால் நடிகர்கள்லாம் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறான்னு ஒரு கேள்வி வருது. அது தவறு. அது ஜனநாயக உரிமை. நம்ம யார் வேணால் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவருடைய ஜனநாயக உரிமை. இப்போ கிராமப்புறங்களில் தலித்துகள் இந்த தெருவில் நடக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எப்படி தீண்டாமை சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நீ கட்சி தொடங்கக்கூடாது தமிழ்நாட்டில், நீ ஏன் கட்சி தொடங்குறேன் இந்த கேள்வி அடிப்படையில் நீங்கள் வர தவறானது. அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அவர்கள் களத்தில் வெற்றி பெறுவார்களா, களத்தில் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன அவருடைய அவங்க கொள்கை என்று பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் கூட அன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு, மீடியாக்களை பார்த்தா எனக்கு பயமாக வருது, அவங்க அவங்க கொள்கையை நான் கேட்கும்போது எனக்கு தலையை சுற்றுன்றாரு. அது எல்லா ஊடகத்துலேயும் வெளிப்படையாக வந்துட்டுருக்கு. கொள்கை என்ன என்று மீடியா ஊடகத்தில் கேட்கும்போது எனக்கு தலையை சுற்றுதுன்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கும், என்ன அஜெண்டா இருக்க போகுது, கட்சியை எப்படி அவர் வழி நடத்துவார்? இது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அந்த காலகட்டங்களில் தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. நிறையா நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்க போகிறோம். இப்போ விஷால் கூட சொல்கிறாரு, நானும் அரசியலுக்கு வந்துடுவேன், கட்சி ஆரம்பிப்பேன்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அதுபோல் ரஜினிகாந்த் கமலஹாசன் மீதான பார்வை தமிழக மக்கள் திரும்பி இருக்க தவிர அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு செயல்பாட வச்சு தான் தெரியும். செயல்பாட வச்சு என்ன இருக்கேன். ஆனால் ஒன்று என்ன தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அவங்க பெருசாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த வரவேற்பு இன்றைக்கு இல்லை. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் அவர்கள் செயல்பாடு மூலமாக மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இடம் பிடிக்கணும். அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ எதிர்க்கட்சிகள் ஒன்றும் பலவீனமாகலையே. திமுக வந்து பலவீனமாகலையே, பலவீனமாகலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். பலவீனமானதுனால இருக்கலாம், ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து செல்வதில் காலந்தாமதம் இருக்கலாம். இல்ல அதுதான் அது ஒரு பலவீனம். வலுவான தலைமை மீதான பலவீனம். பல கட்சிகள் இருந்தாலும் வலுவான எதிர்கட்சி திமுக தான். இன்னைக்கு அவங்க தான் வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எவ்வளோ போராட்டங்கள்லாம் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா, உடனடியாக ரியாக்ட் பண்ண சம்பவங்களும் இருக்கலாம். காலதாமதமாக எடுத்த ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்னா பார்க்கலாம். தொடர்ச்சியான இப்படி காலதாமதங்கள் தான் ஒரு கேள்வியை கேட்குது. இருந்தாலும் அவர்கள் மக்கள் மத்தியில் நிச்சயமாக இடம் பிடிக்கணும் தொடர்ச்சியாக. அப்பொழுதுதான் அவர்கள் வந்து அடுத்ததாக ஆட்சியை நோக்கி இடம் பிடிக்கணும்லாம் கிடையாது. இதுனா இப்போ அந்த அரசியல் லாபத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ கொள்கை விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து அரசியல் லாபத்துக்காக போராடுறோம். தொடர்ந்து எல்லா மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் கையில் எடுத்து களத்தில் நிற்கணும் சார். அதில் எல்லாமே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மக்களின் நலனுக்காக அதன் மூலமாக அரசியல் செல்வாக்கை பெற்று ஆட்சியை நோக்கி நகர்வது தான். ஆட்சியை நோக்கி நகர்ந்தால் தான் மக்களுக்கு திருப்ப நல்லது செய்ய முடியும். இதுதான் நோக்கம். ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் இன்னும் மக்களை நோக்கி இன்னும் நகரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். திமுக வந்து ஒரு பெரிய கட்சிங்க, பாரம்பரியமா வந்து அவங்க வந்து 5 முறை வந்து அது கேள்வி அவர்கிட்டே கேட்டுடலாம், ஆண்ட கட்சி. அதனால் வந்து இனிமேல் போய் மக்கள் நோக்கி நகரணும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தாமதமான ஒரு போராட்டத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தால் அதை அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சரி சரி, மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. சரி, இது உங்களுக்கு நிறைய கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு சூர்யா. சுருக்கமாக உங்களுக்கு நிறைய கருத்தை. ஒன்றும் இல்லை சார், எல்லா எதிர்கட்சிகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகிறதா நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு பழமொழி உண்டு, 10 புள்ள பெற்றவர்களுக்கு தலைச்சம்புள்ள வைத்தியம் சொன்னாலாம். அதை மாதிரி 5 முறை நாட்டை ஆண்ட தலைவருக்கு, அந்த ஆண்ட கட்சிக்கு இன்னும் எதிர்கட்சியாக எப்படி நடக்கிறதுங்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குறதெல்லாம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்துறதா கையில் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் காதும் கேட்கல, கண்ணும் தெரியலை, ஒன்றும் புரியலை. நாங்கள் டெய்லி எழுந்திரிச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிபிஐ கோர்றது, சிபிஐக்கு இதை கொடுங்க, அதுவே விசாரிக்கட்டும், இப்படி சொல்லியே பழகி போய் மதுரையில் தீ விபத்துனா சிபிஐ விசாரிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தா அம்மனுக்கு சுடிதார் போட்டு சூடத்தை ஏற்றி காட்டுறான் ஒருத்தன், அதுக்கு சிபிஐயே விசாரிக்கிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் நிம்மதியாக எழுந்திருச்சு இந்த ஆட்சியாளர்களையும் மக்களையோ சந்திக்கிற அளவுக்கு மனநிலையே இல்லை சார். ஏன்னா தொடர்ந்து போராட்டம். நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் 7 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சுன்னு. எங்களுக்கு எங்கே சார்? நான் இப்போ உங்களை ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த போக்குவரத்து ஊழியர் பிரச்சனைகளில் வந்து புது கட்சி வருது, வர இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களே. கண்டக்டர் டிரைவர் பிரச்சனையில் கண்டக்டராக இருந்த ரஜினிகாந்துக்கு அக்கறை இருக்கா? கண்டக்டராக தொழில் ஆரம்பித்த ரஜினிகாந்த் ஏன் கண்டக்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் இறங்கி குரல் கொடுக்கறது தானே? அவர் போராட்டம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நடத்த மாட்டாரு. ஆனா சிஎம் நாற்காலி மட்டும் வேகண்டா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓகே பண்ணீங்க. பதில் சொல்றதுக்கு அவர்கள் இல்ல, பதில் சொல்றதுக்கு அவர்கள் இல்ல. நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். முதல்ல வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நாட்டு மக்கள் குழப்பம் புரிஞ்சுக்கிறேன். தன் சொந்த கட்சி தலைவி மரணத்துக்கு யாரு கொன்னாங்கன்னு விசாரணை கமிஷன் போட்டு, அது எங்கள்ல யாரு காரணம்னு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்ட நாடு இது. அந்த அளவுக்கு இப்படி இருக்கு. முடிஞ்சா எங்க அண்ணன் சமரசத்தை விட்டு சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவலங்களை எல்லாம் நீங்க சுற்றி காட்டினீங்க திரு சமரசம் அவர்கள். இப்படியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வைப்பாங்கன்னு நீங்க முதலே சொல்லிட்டீங்க. இப்போ ஆளுங்கட்சியிலிருந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆட்சியை காப்பாற்றுறதையும் தாண்டி மக்களுக்காக என்னெல்லாம் உடனடியாக செய்யணும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? சுருக்கமா அவங்க நிறைவேற்ற இல்லைங்க. இப்போ நீங்க ரஜினி கமலை பத்தி கேட்டீங்க. ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணான்னார். கனகாம்பரம் பூ மணக்காது, கமல் ரஜினி அரசியல் இனிக்காது. அது அவ்வளோதான் முடிவு. அதெல்லாம் இங்கே வந்து இவங்களோட மோதி எதையாவது செய்வாங்க பண்ணுவாங்கன்னு யாரும் கனவு காண வேண்டாம். அதை விட்டுடுங்க. ஒன்று, இப்போ இந்த ஆட்சி என்ன ஆகும்? இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, இது எல்லாம் சரியா? இது எல்லாம் தவறி தப்பி நீங்கள் தொடர்வீர்களா? இந்த ஆட்சி நிலைக்குமா? இனிமேல் வெற்றியை குவிப்போம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் உங்கள் கேள்வியில் அடங்கி இருக்கிறது. நிச்சயமாக பெரியார், அண்ணா, எம்ஜிஆருடைய அரசியலுடைய கொள்கைகளை அதையெல்லாம் வலியுறுத்தி வற்புறுத்தி இதை எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு இந்த ஆட்சி செய்யும். எதிர்காலத்திலும் மீண்டும் ஆட்சியை அமைத்து காட்டும். யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கனவுகள் என்ன சிறப்பான ஆட்சி அமைத்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செஞ்சா நிச்சயமாக நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரலாம். அது செய்வோம். ஆனால் இதே போன்ற விமர்சனங்களோடு தொடர்ந்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குரிய. எங்களுக்கும் தெரியுது. அந்த விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் வழி செய்வோம். அது வைத்தறிச்சல் பேசினா பேசினே இருக்க வேண்டியதுதான். நிச்சயமாக மக்களுடைய ஆதாரங்களை மக்களோட வைத்தறிச்சலா யார் வைத்தறிச்சல் மக்கள் ஒரு சில வைத்தறிச்சல் சொல்ல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட வைத்தறிச்சல். ஆகவே நிச்சயமாக இந்த ஆட்சியும் தொடரும், நல்ல பணிகளை செய்யும் மீண்டும் அதிமுக கழகமே ஆட்சி அமைச்சு. திரு கோசன் ராம், சுருக்கமாக இப்போதே தற்போதைய தமிழ்நாடு நிலைமை கொடுத்து நீங்கள் சுருக்கமாக நீங்கள் இல்லை இப்போ மக்கள் எதிர்பார்க்கிறது, நான் முதலே சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சிகள் தங்களுடைய வேகத்தையும், ஏன்னா சூர்யா சொன்ன மாதிரி அவங்க கண்ணும் கேட்கல காதும் தெரியல, என்ன பண்ணுனா அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குமோ அதை செய்யணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை அவங்க செஞ்சாங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. எதிர்கட்சிகள் நல்லா தீவிரமாக செயல்படணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. நான் இதை உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நான் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். இந்த கட்சியின் ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்குமா, எதிர்கட்சிகளின் செயல்பாடு அவர்களின் வேகம் சற்று சுணக்கம் தெரிகின்றதா என்று பல்வேறு விஷயங்கள் பேசணும். மக்களுக்காக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாகவும் இருந்தாலும் சரி அந்த சிந்தனை மக்களையொட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியின் கருத்தாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் தொடரும். வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.